ஹலோ வைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மேசல் மேஜிக் அண்ட் மசல் சீசன் டூ எபிசோட் தொல்ல தான் மறக்க அமைக்கல லைக் பண்ணுறேன் அப்படி நீங்கள் மற்ற எபிசோடெலாம் பார்க்கலையா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் செக் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம டாட்டு கெல்டோ அவங்க வந்து அந்த மாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணிருந்தாலும் ஒரு பர்சன் அவனை வந்து பிடிச்சவன் போட்டுறாங்க அங்கே ஆக்டரும் வந்து ஒரு வழி ஆக்கிடுறான் அவனை ஆமாம் கெல்டோ நீ வந்து ரொம்ப மேஷுக்கு சப்போர்ட் பண்ணுற போல் இன்னும் தான் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு வந்து அவனை பிடிக்கல நான் வந்து அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் இல்ல ஆக்டர் நானே சொல்ல போனா முழுசா மேஷை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஆனா அவனோட மசில் பவர் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரும் அந்த நாள் அப்போ ஏன் அவனை ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சைடு அங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த நியூஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது இன்னோசன்ஸ் அங்க இருக்க ஆளுங்க வந்து துரத்தி அமிச்சிட்டாங்களாம் ஆனா இருந்தாலும் சில பேரால அங்க நம்ப முடியல நெக்ஸ்ட்ல அந்த புரிய அகாடமிலையும் நிறைய செக்யூரிட்டியா இதுனாலயும் ஏத்தி விட்டுருக்காங்க ஆனா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சவனா அது நம்ம மேஷு தான் இந்த சைடு மேஷை காட்டுறாங்க அவன் பார்த்தா இந்த டென்ஷன் இல்லாம அவன் ஜாலியா அவனோட ஃப்ரெண்ட்ஸ கூட அவனை பீச்சில் என்ஜாய் பண்ணிருக்கான் ஏன்னா அவங்களும் இது வரைக்கும் பீச்சுக்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணதில்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட இதனாலேயே அவனும் அங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்கான் இதை பார்க்குற ஃபின்னும் கேட்குறான் மேஷ் நம்ம வந்து இந்த டைம்லயும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணுமா என்ன ஆனா அதெல்லாம் கண்டுக்காம மேஷ பார்த்தா அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கான் அங்க டாட்டும் சொல்றான் இது வந்து பீக் சீசன் பா அப்படின்னா நம்ம வந்து இங்க இருக்க தர்பூஷ்ணிய உடச்சி விளாடலாம் அங்க அவனும் அங்க தர்பூஷ்ணி எடுக்க அதுக்கு பார்த்தா அங்க டென்ட் கல்ஸ் எல்லாம் அதுவும் சடனா நம்ம மேஷை பூச்சிக்குது அப்படியே மேஷோட தலையில எல்லாம் ஒரு மாதிரி பண்ண இதை பாக்குற டாட்டும் கொஞ்சம் சொல்றான் இது ஒண்டி அப்படியே பண்ண ஆரம்பிச்சதுன்னா மேஷோட உயிருக்கே ஆவ வந்துடும் ஆனா மேஷி பார்த்தா அப்படியே ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான் இதனால தர்பூசணியை அப்படியே துண்டு துண்டாயிடுது ஆனால் இதை பார்க்குற டாட்டு ரொம்ப ஷாக் ஆயிடறான் ஆனா எப்படியோ இதுக்கப்புறம் அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க பீச்சில் ஆனா இதை பார்த்துன்னு இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அங்கே மேஷு நினச்சா கவலையா இருக்கு இப்படி இவங்களும் யோசிச்சுன்னு இருக்க திடீர்னு ஒரு வாய்ஸ் அது இது வந்து மேஷோட ட்ரையல் கூட இல்லை யார்ராது அப்படின்னு இவங்களும் திரும்பி பார்க்க பார்த்தா வெல்பத் தான் ஆள் பார்த்தா அங்கே சொகுசாக உட்காந்து ஜூஸ் குச்சின்னு இருக்காரு ஆனால் இதை பார்த்தா அவங்க ரொம்பவும் ஷாக் ஆகிடுறாங்க ஆனால் எனிவேஸ் இந்த மாதிரி நீங்கள் இதுக்கெல்லாம் ஷாக் ஆகக்கூடாது ஏன்னா இன்னமும் மேஷுக்கு பிரச்சனை வந்து முடியல இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இன்னோசன்ஸ் ஹீரோ அவனுக்கு இன்னமும் நிறைய பவர்ஸ் வந்துருக்கு ஆல்ரெடி அவனோட டைம் பவர் அதுவே அளவு கடந்த பவரோட இருந்தது இப்போது என்னோட பவரும் அவன் ஏற்றுக்கணும் யாருக்கு தெரியும் அந்த டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனால எவ்வளோ என்னோட பவரையோ அவனோட பவரையும் எனான்ஸ் பண்ண முடியும்னு ஆனால் இன்னமும் விஷயம் வந்து இங்கே நிற்கலை ஏன்னா இன்னோசன்ஸ் ஹீரோக்கு இன்னமும் அஞ்சு பசங்க இருக்காங்க அவங்க கைலலாம் பயங்கரமான பவர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னா அட்லீஸ்ட் அவங்க என்ன மாதிரியாச்சும் பவர் இருக்கிற மாதிரி இருப்பாங்க இதே மாதிரி போய் நின்றா அவ்வளவுதான் ரொம்பவும் கஷ்டமாயிடும் ஆனால் இன்னும் செஞ்சவங்க தடுக்க முடியிற ஒரு பேர்சன்னா அது நம்ம மேஷ் தான் ஏன்னா மேஷிக்கிட்ட எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மசில் பவர் இருக்கு ஆனால் இதை இருக்க இருக்கலாம சொல்றா இது வந்து அப்சட்டா உங்களுக்கு தெரியலையா என்ன ஏன்னா கிட்ட வெறும் மசில் பவர் வண்டிதான் இருக்கு அதையும் தாண்டி அவன் வந்து இன்னோசன்ட் ஹீரோ மாதிரி ஒரு பயங்கரமான மேஜிக் யூஸரை மசில் பவர் வச்சு சண்டை பண்ணோம் ஆனால் பின்னாடியே ஒரு வாய்ஸ் கேட்குது மேஷை வந்து சொல்கிறான் லெமன் நீ வந்து அதுக்கெல்லாம் கவலைப்படாத என்னோட மசல் பவர் வந்து அவ்வளோ தோற்கறதுக்கும் வாய்ப்பில்லை சான்சஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் எப்படி பார்த்தாலும் என்னோட மசில் பவர் இது வரைக்கும் தோத்ததில்லை அப்போனா ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது நான் ஜெயிக்கிறதுக்கு ஆனால் இதை கேட்டுன்னு நம்ம ஃபின்னோட நிலமை தான் அங்கே ஒரு மாதிரி ஆயிடுது ஆனால் பின்னாடியே நம்ம வெல்பர் வந்து மேஷோட இந்த பிஹேவியரை பார்த்து ரொம்பவும் ஹாப்டிமிஸ்டிக்கா ஆயின்னு இருக்காரு மேஷ் எனக்கு வந்து முழுமையாக நம்பிக்கை இருக்குது உன் மேலே உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நீங்க வந்து கவலைப்படாதீங்க வில்பர் இந்த மாதிரி நான் வந்து அவங்க காலி பண்ணிடுறேன் அதுக்கும் மேல நான் வந்து ஏழாறு கூடயும் கிராஜுவேட் ஆகிடுவேன் இந்த புரியோ ஆஃப் அகாடமியில் ஆனால் அதுக்குள்ளேயே லேண்ட் சொல்கிறான் உனக்கு வந்து தெரியும்ல இந்த மாதிரி எண்டு செமஸ்டர் வந்து வர அப்படி நீ வண்டி இதில் ஃபெயில் ஆயிட்டனா உன்னோட நிலைமை இன்னுமோ மோசமாயிடும் அதாவது உன்னை வந்து இந்த புரியோ ஆஃப் அகாடமி இதுலேருந்து இருந்து தூக்கிடுவாங்க மேஷ் ஆனா இதை கேட்குற மேஷோட நிலமை அங்க ரொம்ப மோசமாயிடுது நெக்ஸ்ட் இல்லை அங்கே அங்க மார்க் டெஸ்ட் எல்லாம் எத்தனை இருக்கா நம்ம மேஷுக்கு இருந்தாலும் நம்ம மேஷோட பர்ஃபாமென்ஸ் தான் ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா அவனோட மார்க் இருக்கு பத்து மூணு எட்டு அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாமே ஃபெயில் மா இதனாலேயே அவங்களோட சொல்றாங்க மேஷ் இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது நீ வந்து படிச்சாதான் நீ வந்து கவலைப்படாத நாங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்றோம் அங்க டாக்டர் சொல்றான் இந்த மாதிரி நானே கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி படிச்சு இப்போ நான் நல்லாவே மூணுக்கு வந்துட்டேன் தெரியுமா இதை கேக்குற மேஷ் வந்து இன்னமும் டிமோட்டிவேட் ஆயிடறான் அட இவனே முன்னாடி போயிட்டானா அப்படின்னு ஆனா மேஷோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டுக்காம அங்கே சொல்லி தரவும் ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் டெஸ்ட் வைக்கிறான் இதே மாதிரி அங்க இருக்க எல்லாருமே வைக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே மேஷுக்கும் ஒன்றும் புரியல அவனோட மண்டியே இதனால வெடிச்சது ஒரு கட்டத்துக்கு அதுக்கு மேலே நம்ம மேஷாலங்க தாங்கிக்கவே முடியல இதனாலே அவனும் ஜனலெல்லாம் உடச்சிட்டு வெளியில் ஓடி போயிடறான் இதை பார்க்குற அவங்களும் டிசைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து மேஷை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது நம்ம வந்து அவனை தேடி கண்டுபிடிக்கணும் ஆனால் அதுக்குள்ளே லேன்ஸை சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படிலாம் அவனை தேடக்கூடாது ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஓடினு இருக்கான் அதனால அவனோட கேரக்டர் இந்த மாதிரி தான் போல நானும் மேஷை படிக்க வச்சு நான் ரொம்பவும் போர் ஆயிட்டேன் அதனால அவனா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஆனா இது கேக்குற நம்ம பின்னும் அப்படி எல்லாம் பண்ண முடியாது நான் வந்து மேஷை தேடுறேன் அப்படின்னு அவனும் போய் தேட ஆரம்பிக்கிறான் ஆனா என்னதான் தேடி பார்த்தா நம்ம மேஷ் அங்க கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் கிடைக்கவே இல்லை இதுலயே அவனும் காட்டுல இருப்பானா அப்படின்னு காட்டு சைடா அங்க போய் தேட ஆரம்பிக்கிறான் ஆனா போற வழியிலே பார்த்தா ஏதோ ஒரு தலை உண்டி அங்க கிடக்குது யார் அதுன்னு பார்த்தா மேஷ் தான் அவனோட உடம்ப அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கான் இதை பார்க்குற ஃபின் ரொம்பவும் ஆச்சரியமாகிடறான் ஹே மேஷ் நீ வந்து என்ன பண்ணிருக்க நீ வந்து படிக்கலாம்ல தானே சொன்ன இந்த மாதிரி எங்க கூட கிராஜுவேட் ஆகண்ணே ஆனால் மேஷை சொல்கிறான் நான் வந்து சொல்ல போனேன் படிக்கிறதுக்குலாம் உருவாவில் போல ஆனால் அதுக்குள்ளேயே ஃபின்னு சொல்கிறான் நீ வந்து உன்னோட நம்பிக்கையை விடக்கூடாது நீ வெல்பர் கிட்ட சொன்ன இந்த மாதிரி நீ வந்து எங்க கூட கிராஜுவேட் ஆகனே அப்பயா நீ வந்து இப்படி சொல்கிறேன் இது கேட்குற மேஷுக்கும் அங்கே வந்து மனசாட்சி உருத்த ஆரம்பிக்குது சரி ஃபின் நான் வந்து வரேன் இது நல்லையாகணும் அந்த மண்ணை விட்டு அப்படியே எழுந்து வந்து சொல்கிறான் நான் வந்து என்னோடய மறுபக்கத்தை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஆனால் நான் இனிமேலும் நான் பயந்து ஓட மாட்டேன் இந்த மாதிரி நான் வந்து என்னோட பெஸ்ட்டை நான் அவங்களுக்கு காட்ட போகிறேன் நெக்ஸ்ட் டைம் இல்லை அவனும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அங்கே மன்னிப்பு கேட்குறேன் இந்த மாதிரி என்ன மனிச்சிருங்க இனிமேலோ ஓடி போக மாட்டேன் நான் வந்து படிச்சு முன்னேறலாம்னு இருக்கேன் இப்படின்னு அவனும் சொல்ல அங்கே ஆளுங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம் இதுக்கப்புறம் அவங்களும் அங்கே படிக்க கேட்கறாங்க மேஷும் பயங்கரமாக படிக்க ஆரம்பிக்கிறான் படிக்கும் போது அப்படியே அவன் கிளீன் பர்ஃப்ட் சாப்பிட்டுக்கணும் படிக்கிறான் ஃபைனலி அந்த நாளும் வந்து எக்ஸாம் அப்போது அவனுக்கும் அங்கே பயங்கரமாக வேர்வையாக ஊத்துது இருந்தாலும் நம்ம மேஷ் எந்த அந்த பேப்பரை ஃபில் பண்ணிடுறான் எப்படியோ இதுக்கப்புறம் அவனுக்கு டென்ஷன் அவங்க உட்காந்து இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பயங்கரமா மோட்டிவேட் பண்றாங்க மேஷ் நீ வந்து கவலைப்படாத நீ வந்து பக்கவா எழுதி பண்ண நினைக்கிறேன் அதனால நீ கண்டிப்பா கிராஜுவேட் ஆயிடுவேன் எங்க கூட மேஷ சொல்றான் ஆமா நான் வந்து கண்டிப்பா உங்க கூட கிராஜுவேட் ஆயிடுவேன் ஆனா அதுக்குள்ளேயே டீச்சரும் கூப்பிடறாங்க மேஷ் இங்க வாஷ் அங்கே போனதுக்கு அந்த டீச்சரும் சொல்றாங்க பாரு மேஷ் நீ வந்து இது வரைக்கும் இந்த ஆஃப் அகாடமி இதுல வந்து நீ ஒரு மோசமான ஸ்டூடெண்டா தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க அதுக்கும் மேல அகாடமிக்கல் அதுலயும் நீ வந்து போடுறதா இருந்திருக்க ஆனால் இந்த பேப்பரை பார்க்கும் போது எனக்கு நல்லாவே தெரியுது நீ நிறையவே உன்னோட கடின உழைப்பை போட்டிருக்க அங்கே அவங்களும் பேப்பர் தர இப்போ தான் மேட்சே பார்க்குறான் அங்கே பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவன் பாஸ் ஆகிட்டு இருக்கான் இதை பார்க்குற அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம் இந்த மாதிரி மேஷ் நீ வந்து பாஸ் ஆகிட்ட மேஷ் அங்கே டீச்சரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் மேட்சை பார்த்தா அங்கே சொல்கிறான் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் பார்த்தது இதை கேட்குற மேஷோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே பயங்கர அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னது ஈஸியாக நீ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா இப்படின்னு இவங்களும் அடிச்சுன்னு இருக்க அங்கே பார்த்தா இன்னொத்தனும் ஓடி வரான் யார் அதுன்னு பார்த்தா டாம் தான் அவனும் வந்து சைகளில் எது எதோ காட்டின்னு இருக்கான் அங்கே யாருக்குமே புரியல ஆனால் டாட்டு எப்படி அதை டீ கோட் பண்ணிடுறான் அப்புறம் தான் அவனே டீ கோட் பண்ணி சொல்றான் எல்லா சிவிலியன்ஸுக்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு அவங்க வந்து வெளியில நின்று இருக்காங்க அங்க வெளியில பார்த்தா நிறையவே ஆளுங்க வந்து அங்க போர்டெல்லாம் வச்சு நாங்க போராட்டம் பண்ணிருக்காங்க அவன மாதிரி ஒரு பையன்லாம் இந்த புரியோ அகாடமி அதுல வந்து டிவைன் விஷனரிகள்லாம் நிற்கவே கூடாது அவன்லாம் மேஜிக்கே இல்லாத யூசர் அவன் வந்து எப்படி இங்க படிக்கலாம் அதுக்கும் மேல டிவைன் விஷனரிக்கு எதுக்கு நிக்கணும் அப்படின்னு அங்க கத்தினோம் பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணினோம் இருக்காங்க இதையும் மேஷ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துன்னு இருக்க திடீர்னு லெமன் அவங்க வெளியில போய் கத்த ஆரம்பிக்கிறான் எல்லாருமே உடனே அமைதி அவங்க உங்களுக்கு என்ன தெரியும் மேஷ பத்தி நீங்க யார் அவனை ஜட்ஜ் பண்றதுக்கு அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமோ முடியாதோ அதால உங்களுக்கு வந்து இன்னும் கிடைக்குது அவன் வந்து நின்னா உங்களுக்கு என்ன இதுவாகுது அவன் நின்னா என்ன உங்களுக்கு ஏதாச்சும் குறைதா என்ன ஆனா இதை கேக்குற அவங்க பார்த்தா ஹேய் நீ யார் அதை சொல்றதுக்கு நீ என் முதல்ல அவுட் சைடர் முதல்ல நீ கிளம்பு நான் வந்து அவுட் சைடர்லாம் இல்ல நான் வந்து யாருனா மேஷோட ஒய்ஃபு இதை கேட்குற அவங்களும் ரொம்பவும் ஆச்சரியமாயிடறாங்க அதுக்கும் மேலே நம்ம மேஷ் தாங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிடறான் ஆமாம் நீ வந்து யார் நீ வந்து ஒய்ஃபுன்னு சொன்னிருக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நான் ஒய்ஃபா இப்போ வேணா இருக்காம இருக்கலாம் ஆனா எதிர்காலத்துல நான் மேஷோட ஒய்ஃபாக தான் மாறுவேன் ஏன்னா எங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தான் இருக்கு அங்க இருக்க ஆளுங்களுக்கும் ஒன்றும் புரியல என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு மூளைகீல குழம்பிச்சா என்ன அங்க இதெல்லாம் பாத்தன இருக்க டாட்டும் வந்து அங்க ஏஜென்ட் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் இதை அவங்க வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு அங்க இருக்க ஒரு பர்சன் கல்ல தூக்கி ஏறி ஆரம்பிக்கிறான் அதுவும் நம்ம லெமனோட கண்ணையும் பட்டுது இதை பாக்குற மேஷும் அங்க வந்து வெளியில போகலான்னு பாக்க லேன்ஸ் வந்து தடுக்க உன்னால வெளியில போக முடியாது மேஷ் நீ வந்து இப்போதைக்கு பொறுமையா தான் இருக்கணும் இந்த சைடு அங்க லெமனும் சொல்றான் இந்த மாதிரி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அவ்வளவு ஆசையா இருக்குன்னா எனக்கும் சேர்த்தே கொடுங்க அவனுக்கு என்ன பண்ணுன்னு ஆசைப்படுறீங்களோ அதை எனக்கும் பண்ணுங்க கல்ல தூக்கி ஏறியனுமா ஏ மேல ஏறிங்க அவனுக்கு கொடுக்குற சேம் பனிஷ்மெண்ட்டை எனக்கும் கொடுங்க இப்படி இவ்வளோ சொல்லு அங்கே அங்க பார்த்தா இவ்வளோக்கும் பழைய விஷயம்லாம் நியாபகம் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மேஷை சந்திச்சிருப்பால அந்த விஷயம் அங்கே மேஷம் ஃபஸ்ட்டு டைம் நம்ம லெமனை காப்பாத்திருப்பால அந்த சீன்லாம் அவளுக்கு ஞாபகம் சீனும் ப்ரெசென்ட் வந்து அங்கே பார்த்தா நடுவில் ஒரு பர்சனாக வரான் அவன் வந்து என்ன பிளான் போட்டு வந்திருக்கானா மேஷை வந்து பப்ளிக் கிட்ட பிடிச்சி குத்துட்டா போதும் அவன் வந்து பாப்புலர் ஆயிடுவான்ல அதுக்காகவே இவர் வந்து வந்திருக்காரு இதனாலேயே அவனு அங்க பப்ளிக்கை ஏத்தி விட்றான் அந்த பொன்னியை விட்டு வைக்காதீங்க அது வந்து அவனுக்கே சப்போர்ட் பண்ணுது தூக்கி அடிக்கிறா கல்ல இதனால நிறைய பேரும் அங்க கல்லு ஏறி ஆரம்பிக்கிறாங்க அங்க கல்லும் படலான்னு வரும் ஆனா மேஷ பார்த்தா நடுவுல வந்து அதை பிடிச்சிடறான் அங்க எத்தனை கல்லு வந்தோ எல்லாத்தையும் பிடிச்சி உடச்சி பயங்கரமா தத்துடுறான் அங்க ஒரு கல் கூட நம்ம லெமன் மேல படல அங்க இதை பார்க்கற அந்த பப்ளிக் ரொம்ப கிரேசி ஆயிடறாங்க மேஷ வந்து வந்துட்டான் அப்படின்னு பயங்கரமா ஆரம்பிக்கிறாங்க அந்த நடுவுல ஒரு பர்சன் வந்துருப்பான்ல அவனும் அங்க பயங்கரமா சிச்சிக்கினே சொல்றான் இவனால ஒரு மேஜிக்கை கூட யூஸ் பண்ண முடியாது இப்போ நடுவுல வந்து வந்து மாட்டிக்கினா இப்போ என்னோட மேஜிக்கலையே உனக்கு பிடிக்க வேண்டியதான் இப்படின்னு ப்ரீசன் ஸ்டோன் அப்படின்னு ஒரு அட்டாக்கை அங்கே போடுறான் அங்கே பார்த்தா இதுனாலேயே ஒரு ப்ரீசன் வால் வந்து வானத்துலேருந்து விழுது அதில் மேஷம் பயங்கரமாக மாட்டிக்கிறான் இதை பார்க்குற அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அங்க பார்த்தா அவனும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான் இது வந்து எந்த மாதிரி மேஜிக்னு தெரியுமா இதில் வந்து பயங்கர பயங்கரமான மாஸ்டர் இதுல இருந்து தப்பிக்க முடியாது ஏன்னா இது ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் திக்கான வால் ஆனால் மேஷ் அதெல்லாம் கண்டுக்காம ஒரு ஒரு பிங்கர் வச்சு ஓட்ட போட்டு அதுல இருந்தோ தப்பிச்சு வந்துடுறான் இதை பாக்குற அவனாலேயும் அங்க நம்ப முடியல இது வந்து எப்படி நடக்குது அது பெரிய பெரிய மாஸ்டர் ஆலய அதை உடைக்க முடியாது இவ வந்து வெறும் ஒரு ஒரு பிங்கர் வச்சு எப்படி வெளில வந்தான் ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தா அந்த பிரிசன் ஸ்டோன் அதை தூக்கி அதே பர்சன் மேலேயே தூக்கி அடிச்சிடறான் அங்கே இதனால பயப்பொலியும் அப்படியே ப்ரிசனில் மாட்டிக்கிறான் இதை பார்த்துன்னு இருக்க பப்ளிக் ஆளுங்களும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அங்கே மேஷை சொல்கிறான் எனக்கு மேஜிக் வேணா வராமல் இருக்கலாம் ஆனால் நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண போறேன் இந்த மேஜிக் ரிலே உலகத்துல நான் அதை பவர்ஃபுல்லானவனு ஆனால் திடீன்ட்டு அங்கே பார்த்தா வெல்பரும் அங்கே வராரு எல்லாருமே அமைதி எழுதுங்க முதல்ல எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்குறேன் ஏன்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு எதுவும் டிசைட் பண்ண முடியாது ஏன்னா டிவைன் விஷ்னரி எக்ஸாம் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா டிசிஷனும் நம்மளால எடுக்க முடியும் ஏன்னா இந்த டிசிஷன் இது வந்து பூரியோவ் ஆஃப் மேஜிக் அவங்க தான் எடுக்க போகிறாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேஷ் நீ வந்து உண்மையிலேயே சொன்னால் நீ லக்கி தான் ஏன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லா நிலமையிலேயும் அவங்க கூட இருக்காங்க ஆமாம் நீங்க சொல்றதும் கரெக்டு தான் இந்த மாதிரி இந்த ஸ்கூல் வந்து எனக்கு நிறைய பேர் கூத்துருக்கு அதனால நான் இந்த ஸ்கூலுக்காக கண்டிப்பா ஒரு டிவைன் விஷ்ணரியா நான் மாறாம விட மாட்டேன் ஆனா மேஷ் ஒரே ஒரு விஷயம் உன்னால டிவைன் விஷ்னரியாக மாற முடியலன்னா நீ ஒன்றே அஃபெக்ட் ஆக மாட்டேன் இந்த மொத்த இதுவே கொலாப் சைடும் அதாவது உன்னையும் அஃபெக்ட் பண்ணும் அதுக்கும் மேல உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் அது கிரிமினலைஸ் பண்ணும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அங்க பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அதனால உங்ககிட்ட ஒரே ஒரு தான் இருக்கு நீ வந்து டிவைன் விஷ்ணரியா அடையணும் இதே மாதிரி அங்க டிவைன் விஷ்ணரி ஆகிற அந்த நாளும் வர ஆரம்பிக்குது அங்க மேஷ்க்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுனாலே மேஷ் அவங்க பயங்கரமா வெளியில இருக்கான் என் முன்னாடி எவெல்லாம் வரனோ அவன் வந்து நான் தோக்கடிக்காம விட மாட்டேன் நான் வந்து டிவைன் விஷ்னரியை கண்டிப்பா அடைவேன் இப்படி இவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது சோ பார்க்கலாம் இன்னமும் என்ன நடக்க போகுதுன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்ஸும் மத்த சீசன்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இவங்க இந்த வீடியோ வை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோ வை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா